உயர் தொழில்நுட்ப முறையில் மலர்கள் மற்றும் காய்கறிகளை உற்பத்தி செய்ய பசுமை குடில்கள் பயன்படுகின்றன. மேலும் காற்று, மழை, அதிக வெப்பநிலை, பூச்சிகள் மற்றும் நோய் தாக்குதல்களிலிருந்து பாதுகாத்து பயிர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி கூடுதல் மகசூல் பெறவும் விளை பொருட்களின் தரத்தினை உயர்த்தவும் உதவுகின்றது. அதிக வருவாய் அளிக்கக்கூடிய தோட்டக்கலை பயிர்களை ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்வதன் மூலம் விவசாயிகளின் வருமானமும் விளை பொருட்களின் சந்தை வாய்ப்பும் கூடுகிறது. எனவே இத்தகைய தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே அதிக அளவில் கொண்டு சேர்க்க பல்வேறு தோட்டக்கலை வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பசுமை குடில்கள் அமைத்திட 50% பின்னேற்பு மானியமாக சதுர மீட்டர் ஒன்றுக்கு ₹467.50 தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. 2000 சதுர மீட்டரில் 2 செட்டுகள் அமைச்சிருக்கேன். அதில் குறிப்பாக அதிகமாக போகிறது வந்து குக்கும்பர்னா வெள்ளரி. வெள்ளரி வந்து நல்ல முறையில் வருது. இந்த செட்டு வந்து அமைக்கிறதுக்கு மொத்தம் செலவு வந்து 20 லட்சம் ஆகுது. அதில் தோட்டக்கலைத்துறையிலேருந்து நமக்கு 8.9 லட்சம் வந்து மானியமாக கொடுத்துருக்காங்க. இது விவசாயிகள் இல்லை, அனைவரும் வந்து இதை வந்து பாலி ஹவுஸை வந்து பயன்படுத்தினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கு. தோட்டக்கலை வந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க.